Behindwoods Gold Medals 8th Edition பிரம்மாண்டமாக நடக்கும் போது வர மே 15th அண்ட் 22nd சென்னை ஐலாண்ட் கிரவுண்டில் நடைபெற உள்ளது. உங்களுக்கான டிக்கெட்ஸ் வந்துட்டு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களோட டிக்கெட்ஸை வாங்கிக்கோங்க. தி நெக்ஸ்ட் அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக டேனி அவர்களை வந்து ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணிடலாம் ஒரு பெரிய கைத்தட்டலோட. ஓகே, நெக்ஸ்ட் அவார்டு வினர் யாருன்னு ஏவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உதயம் இட்லி அரிசி வழங்கும் Behindwoods Gold Icons, the Behindwoods Gold Best Digital Content Creator, ஹரி பாஸ்கர். ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட ஹரி பாஸ்கர் வலை ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணிடலாம். Congratulations, award win பண்ணதுக்கு. அவார்ட் வின் பண்ணதை பற்றி உங்களுடைய ஃபீலிங்ஸ்? ஃபீலிங்ஸ் அப்படின்னு தெரில, பட் எனக்கு எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக கூப்பிடுவாங்க, அது மாதிரி கூப்பிட்டாங்க, அது மாதிரி அவார்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. ஸோ இந்த அவார்டு வந்து மெயினாக வந்துட்டு என்னோடய பேரண்ட்ஸ், அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் ஃப்ரெண்ட் நரேஷ், எல்லாருக்குமே நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ நேரில் பார்க்குறதுக்கு இவ்வளோ ஒரு சைலண்டான ஒரு பர்சனாக இருக்கீங்க, பட் வீடியோவில் அவ்வளோ அட்ராசிட்டிஸ், அவ்வளோ ஃபன் கொண்டு வரீங்க, அது எப்படி? ஆக்சுவலாக தெரியல, மேபி நான் உண்மையாக அப்படின்னு சொல்ல தெரில, பட் நான் சைலண்டாக இருந்து பழகிட்டேன். மேபி நர்வஸ்னஸ் இருக்கும் பேசுகிறதுக்கு, ஷை நான் ரொம்ப ஷை டைப் ஆக்சுவலாக, ரொம்ப இன்ட்ரோவர்ட் அதனால அப்படி இருக்கும். பட் வீடியோஸு கேமரா அப்படின்னு பண்ணும்போது அதை அந்த எஃபர்ட் போடுறோம்ல, சம்திங் நீங்கள் பண்ணுற மாதிரி தான், ஒரு ஃப்ரேம்குள்ளே வரும்போது என்ன பண்ணுவீங்க அதே மாதிரி தான், அதுக்கப்புறம் அதை இது பண்ணுற வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோ மூவி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மூவி எவ்வளோ தூரம் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இந்த இயர் எண்ட்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு, மூவியோட நேம் நினைவு ஒரு பறவை. ஸோ வந்துட்டு நல்லா வந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு. இன்னும் கொஞ்சம் நாள், ஒரு 10 டேஸ் ஷூட் இருக்கு, அது முடிஞ்சோடனே சீக்கிரமே வந்துட்டு தியேட்டர்ஸ்க்கு வரும். டேனி நீங்கள் சொல்லுங்கள், டேனி அவரோட இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Behindwoods இந்த டீமுக்கு ஒரு பெரிய ஒரு பிக் சல்யூட். ஏன்னா Behindwoodsஓட என்ன விஷயம்லாம் ஆரம்பிக்கிறாங்களோ அது ரொம்பவே சூப்பர் டூப்பராக வந்துடுது, ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் போய் நிற்குது. இதுக்காக ஒர்க் பண்ணுற நிறைய தம்பிகள் எனக்கு தெரியும், Behindwoods ஒர்க் பண்ணுற நிறைய தம்பிகள்லாம் தெரியும், பெரிய ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப கிராண்டாக கொண்டு போயிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Behindwoods டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஹரி பாஸ்கரோட வீடியோ வந்து ஃபஸ்ட்டு நான் நிறைய ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கேன். அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரே கேரக்டர் மல்டிபிளாக மாறி மாறி பண்ணுவாப்பில். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு வேஷம் போட்டிருப்பாப்பில், டக்குன்னு ஒன்றும் பொண்ணு வேஷம்னா பெருசாலாம் இருக்காது, ஒரு முக்காடு போட்டார்னா பொண்ணு வேஷம், டக்கு முக்காடு எடுத்துனா அப்பா வேஷம்லாம் போட்டு. ஸோ அந்த மல்டிபிள் டேலண்ட்டாக பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக தம்பி லோயலா காலேஜ் இஸ் ஜூனியர். ஆக்சுவலாக ஒரு வாடி தான் காலேஜில் அவனை மீட் பண்ண முடிஞ்சது, அப்போ பார்த்து பேச முடியல, அவனை விஷ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் இந்த மேடையை பயன்படுத்தி உங்களை விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. சாமிங்கான ஒரு பையன். இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் தான் நிறைய பெரிய போட்டிகளோ இல்லை அவங்க வந்து நிறைய வரக்கூடாது, இவங்க வந்து கம்மியாக போனாலும் போட்டி போகாமல் இல்லாமல் ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டுருக்கீங்க. இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம், தொடர்ந்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷன்ஸ்க்கும் அது கற்றுக் கொடுங்க. உங்களுக்கு ஒரு டீம், ஒரு ஜூனியரோ இல்லை நெக்ஸ்ட்டு யார் வராங்களோ அவங்களுக்கு வழி விட்டு கற்றுக் கொடுங்க. அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் இன்னும் ஆரோக்கியமாக வளர கண்டிப்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. அவங்களோட இது வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம்ல புகழ். ஸோ அந்த ஆக்டிங் சீக்வன்ஸ் நீ வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? ஹரி எங்களுக்காக சுவாதிக்கு வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, லோக்கல் லோகநாதனா வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுங்க. நானும் பார்த்துங்கிறேங்க, நீ திரும்பியும் பார்க்க மாட்டேங்கிறேன். உனக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லு, நான் வாங்கி கொடுத்துட்றேன். உனக்கு பிடிச்சிருந்தா லவ் ஓகே பண்ணு, பிடிக்கலனா வேணாம்னு சொல்லு, அப்படி ஐஸ்கிரீம் எடுத்து மூஞ்சி வச்சிரு. இந்த சுவாதி வாய்ஸு லோகநாதன் எனக்கு ஒன்று பிடிக்கவே பிடிக்காது, எப்போ பார்த்தாலும் ரொம்ப அறத்தாவே பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எப்போ ரொம்ப காமாக பேசுறே அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரிலாம் வந்து ப்ரொப்போஸ் பண்ணாத, ஓகேவா? போடா பாய். ரொம்ப நல்லா பண்ணுறேன். சூப்பர் சூப்பர். ஒரு மேடையில் சொன்ன உடனே செய்கிறது வந்து ரொம்ப ஒரு எனக்கெல்லாம், நானும் அப்போ சொன்ன உடனே பயப்படுவேங்க ஐயா. அதே தான் எனக்கும், இல்லை உனக்கு அப்படி இருந்ததுல அதை பார்த்தேன் நான், அதனால தான் சரி. ஆனால் நம்ம பண்ணுறது மற்றவங்களுக்கு தெரிய வைக்கணும் இல்லையா, ஸோ அதனால தான். ஓகே, இன்னும் இன்னும் ஒன்று இதை Behindwoods கொடுத்தது ரொம்ப நன்றி. தென் இதை தாண்டி நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது பிராங்க் ஸ்டார் ராகுல் அப்புறமேட்டு சில நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பேசுகிறாங்க, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. வந்ததுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரொம்ப விஷயத்தை வந்து கற்றுக்கிட்ட மாதிரி இருந்தது. இன்னும் டீப் டவுன் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க நிறையா இருக்காங்க, அவங்களோட இன்ஸ்பைரிங்கான கதையை வந்துட்டு வெளியில் நீங்கள் காட்டுங்க.
அது பார்க்கும்போது அடுத்து வர ஜென்ரேஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மொத்த டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இங்கே நல்லா க்ரோ பண்ணலாம் அடுத்த லெவலுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.